ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனலில் இன்றைக்கி மட்டன் குழம்பு தாங்க எப்படி செய்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி குக்கரில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் இது. புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். மட்டனை ஃபஸ்ட்டு வேக வைக்கல, எல்லாத்தையும் தாளிச்சுட்டு கடைசியாக தான் வந்துட்டு குக்கர் விசில் வைக்க போகிறோம். குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 அனாசிப்பூ, 1 சின்ன துண்டு கல்பாசி, இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுறேன். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 20 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் இருந்தால் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி வந்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு ஒவ்வொரு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அதே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ பாருங்க சேர்த்த மசாலா தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். அதே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதோட வந்துட்டு நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் இன்னைக்கு நான் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் மட்டன். இதோட சேர்த்துறேன் மட்டன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மட்டன் வந்துட்டு இப்போ மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கிரேவி வந்துட்டு ரொம்ப தண்ணியே வேணாம், ஓரளவுக்கு செமி கிரேவியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது மட்டன் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க, கம்மியா இருந்தது அப்படின்னா தேவையான உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 5 விசில் வச்சோம்னா மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ஒண்ணு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 6-7 பல் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டுருந்தோம். 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ற பாருங்க. மட்டன் சூப்பரா வெந்து உங்களுக்கு என்னெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. சிலர் வந்து தேங்காய் சேர்க்காம இந்த ஸ்டேஜ்ல நீங்க சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். கலந்து விட்டுறேன். 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா கிரேவி ஓரளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த எண்ணெயும் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க. நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட அந்த பச்சை வாசல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. சூப்பரா நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா பொடி நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சூடான சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா சமையல் செய்யறவங்க கூட இந்த ரெசிபியை சூப்பரான டேஸ்ட்ல செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் இன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.